கிரியேட்டிவிட்டி டீம்ஸ் டேர் எடுத்துட்டு இருந்தான். பட் அச்சோ, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த டேர் வந்து நான் தமிழ் தெரியாதா? நான் ஓட்டுறேன் பைக்கு. என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு. ஆ, நான் ஒரு ரவுண்ட் போய் காட்டவா? ஆனாமா, ஆ ஸ்லோ ஓட்டமையா? நான் இருக்கேன். அப்புறம் ஸ்டார்டிங் ப்ரா, ஒண்ணு பண்ண முடியாது. நான் இங்க இருந்து இந்த பக்கம் போயிட்டு ஒரு ரவுண்ட் ஓட்டா? அப்படியே போயிடலாமா? சரி, சொல்றீங்க. ஏமா, அவ்வளவு தைரியமா பையா உங்களுக்கு? ஆ, சரி உட்காருங்க. யார் வச்ச பிள்ளையோ? நான் பாத்துறேன். சொல்லுங்க. ஐயோ பாவா, நானே ஓட்டிட்டு போலான்னு உங்க ஓட்டு தெரியுமான்னு தெரியலையே. என்ன கீழே கீழே தள்ளி விட்டீங்க? அவன் வீடியோ கேம் விளையாடிட்டு கொஞ்சம் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா பையா? அதை காட்டுங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? என்ன கேன்சல் பண்றா? இல்ல இல்ல, கேன்சல் பண்ணாதீங்க. வாங்க, டைம் ஆச்சு. ஹெல்மெட் அண்ணா, சும்மா சும்மா கொச்சிக்கிறீங்க. எந்த ஊர் நீங்க? கொஞ்சம் சொல்லுவீங்களா? நின்றுட்டு சொல்ல மாட்டீங்க. ரொம்ப தூரம் போ, நான் இங்கே மட்டும்
இப்படியே போயிடும். ஓகே, ஆனா ஆன் பண்ண தெரியல பையன் எனக்கு வண்டிய. உண்மையாவே சைக்கிள் எல்லாம் அப்படியே போயிடலாம். இது ரெட் கலர். ஓ இதுதானா? ஓ இவ்வளவுதானா? என்ன என்ன பண்ணுங்க, எனக்கு தெரியும். இது சொல்லி கொடுங்க. பாத்தியா அவனுக்கு பயில ஓட தெரியுமா? நம்ம தூண்டு வந்துட்டு சூப்பருங்க. நீங்க தள்ளி போறானு வர ஓட தெரியாது. உண்மையாவே சும்மா நிக்கிறேன், ஓட தெரியும். சூப்பரா ஓட்டுவேன். ஓடுது. எட்டு போட்டு தானே காட்டணும், ஏழரையே போட்டு காட்டுறேன். இப்போ அவர் பாரு நடந்தீங்க எனக்கு எல்லாமே தெரியுமா? நான் சும்மா சொல்றேன், நான் வீடியோக்காக சொல்றேன்னு நினைச்சிட்டு இவருக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் அவர் என்ன ஓடு தெரியும்? சும்மா இதெல்லாம் எனக்கு தெரியாத மாதிரி காட்டுவேன். ஐயா நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுது? எனக்கு ஓட தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஏற்கனவே பாத்துருக்கீங்க, நான் இங்கேயே சுத்திட்டே இருப்பேன்ல. 8-8 போட்டுட்டு இருப்பேன். எட்டு தான் போட்டு போட்டு சுத்திருப்பேன். இன்னுமா உங்களுக்கு புரியல, வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா அது குழந்தையா இருக்கீங்க, 100 ரூபீஸ் கொடுக்கல. உலகத்துல ஒருத்தர் கூட இல்லையா பாத்தீங்களா? ஒருத்தர் வைகாந்தி தத்தா. நீ ஓட தெரியாதுன்னு நீ தானே சொன்ன? ஆமா. எது கொஞ்சம் சொன்ன? எனக்கு ஓட தெரியாது. நீ பாத்தியாப்பா, நான் வண்டி ஓட்டுறேன். நீ பாத்தியாப்பா சொல்ல, எப்ப பாத்த? சிரிக்கா சிரிக்காத. கஷ்டப்பட்டு எட்டு போட ட்ரை பண்ண, ஆனா வந்து அச்சுக்கு இவ்வளவுதான் வந்துச்சு. வந்த அளவுக்கு பண்ண, ரொம்ப நாளா கிரியேட்டிவ் டீம் சொல்றதே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற
இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அச்சு வந்து இன்றைக்கி இதை ட்ரை பண்ணேன். விலை ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக உண்மையாகவே அப்போ அச்சு எட்டுலாம் போடுவீங்களா அவர் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எட்டுலாம் போட தெரியாது. ஆமாங்க இஸ் ஒத்துக்கிறேன், எனக்கு வண்டியில் எட்டு போட தெரியாது, ஆனால் எனக்கு ஆட்டோவில் போட தெரியும். இப்போ பார்க்குறீங்களா அதுக்கு மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், திரும்ப சூப்பராக இருந்தாலும் வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப நான் சூப்பராக இருந்தாலும் நாளைக்கு வரதை மீட் பண்ணுறேன்ட்டு இல்லைன்றா சூப்பர். இந்த சைக்கிள் வச்சுருக்க போய் என்னங்க சென்ற மக்களாக பேசினா இதுக்கப்புறம் இந்த சைக்கிள் இருக்கக்கூடாது. வீலிங் அடிக்கணுமா என்னங்க இது, ஒரு மரியாதையே இல்லையே. எட்டு போட்டு கட்டா சைக்கிளெல்லாம் ஈஸியாக போடுவேன். குறையும் பயப்படாதரா, வண்டியே கொடுத்துட்றாரு சைக்கிள் தரேன். ஆ என் ஐட்டுக்கு தான் நான் பண்ணிடுவேங்க, நான் ஒரு மாட்டு ரைடு போவேன் டக்குன்னு ஒரு ஸ்கிட் அவ்வளோ எப்படியே போய் தெரியல பின்னாடி உட்காரு பாத்தீங்களா, மேல பெண்டு போறேன் தமிழ் பேசுறது வந்து எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் மலேசியா வாடா நீ சிங்கப்பூர், சிங்கப்பூர்ல இருந்து இறங்கி இருக்காப்ல, என்ன பண்ண போறோம் வித்த கட்ட போறோம், நீ எனக்குலாம் போயிடுவான் சைட்டா இப்படி நிக்கணுமா, எனக்கு ஆயிடுச்சுன்னா நானும் போயிடவே மாட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா அவனுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்தாலே அவனுக்கு என்கரேஜிங்காக இருக்கும், அதான் நான் ஒன்று கூட திரும்பிக்கலாம். அப்போ தான் எனக்கு தெரியவே தெரியாது நான் மறுபடியும் எனக்குலாம் இல்லை. ஓகேச்சலாம் ப்ளீஸ், ஆக்சுவலாக எனக்கு வந்து ஓட்ட தெரியாமல் கீழே விழுந்துருக்கேன்னு நினைப்பீங்க, அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கள் அக்கா பையனோட ஹாப்பி பர்த்டே அல்ல, அவங்க வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக சின்னதாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சுக்கிறேன்னா, நான் வந்து ஓட்ட தெரியாமல் இப்படி விழுந்துருக்க மாதிரி வருவான், வந்தோடனே நான் கத்த ஆரம்பிச்சுனா எப்படி இங்கே தான் ஓடி வருவான், இல்லை சிரிப்பாக தான் பண்ணுவான். கேமராமேன் நீ அவனை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவா, அந்த ரோஸ் மில்க் தான் வந்து ஃபுல்லாக அந்த பாப்பிட்டு அடிக்கிறது ஸ்ப்ரே அடிக்கிறதெல்லாம் அவன் பார்த்துருவான். வரணும் ஐயா வரணும் வரணும் வேண்டாம், நீங்கள் நின்று சும்மா சிச்சுட்டு அதை காமிச்சிட மாட்டேன், காமிச்சிட வந்து அனுப்பிச்சிட்டு போயிட்டு சும்மாவே ஓடுவியாடா, லூசாடா நீ, உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணா மென்டல் சும்மாவே ஓடுறியா. ஏமாத்திடுவாங்களே நம்மள கைஸ், நம்மள ஏமாத்திடுவாங்க கைஸ், பாத்தீங்களா இது உள்ள இருந்து எதுவுமே வரையில, கடையில போய் சண்டை போடுவோம். ஹேப்பி பர்த்டே புடிச்சுக்கோ, பழக்க தோஷத்துல அவனுக்கு கேக் வாங்க போயிட்டு என்னோட பேர் போட்டு வந்துட்டான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிஹெச்ஓ தூக்கிட்டு பி மட்டும் தான், அதை இதை மட்டும் தூக்கிட்டு பி ஆகிட்டோன்னா அவ்வளோ பி அபு அப்படியே அபுவா ஹாப்பி பர்த்டே அபு சாரி எங்க அப்படியே எடுக்க வர வெட்டலாம்டா. இதுதான் பிஸ்கெட்டா மாட்டு பாத்தான் இந்த மாதிரி பண்ணா மலை மட்டும் அடிக்காதுமா, மாறு மணி அடிக்காதுமா, காஸ்ட்லிமா, நான் அதுக்கு மேலடா டென்ஷன் பண்ணா கத்தி கத்தின்னு கூட நான் பார்க்க மாட்டேன், கத்திடுவேன். ஹாப்பி பர்த்டே அடுத்த மாதம் நமக்கு திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அதை எனக்கு வச்சுக்கலான்ட்டு பெரிய பீச கையை உள்ள விட்டுடுவாங்க. இன்னும் வந்து உங்களுக்கு தான் என்ன சிவா கேட்டு சப்ஸ்கிரைப்